டியூப் தமிழ் எஃப்எம் உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். டென்மார்க் நாட்டிலே டிஎம்எஸ் குரலில் பலர் பாடி வருகின்றார்கள். அவர்களில் ஒருவர் திரு தர்மலிங்கம் அவர்கள். தாயகத்தில் கைதடியை பிறப்பிடமாக கொண்ட தர்மலிங்கம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு, வாருங்கள் பார்க்கலாம். டியூப் தமிழ் எஃப்எம் நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். டென்மார்க்கிலே இருக்கின்ற முக்கியமான பாடகர் தர்மலிங்கம் அவர்கள். டென்மார்க்கின் டிஎம்எஸ் என்று அழைக்கப்படுகின்ற இரண்டு பாடகர்களில் இவர் ஒருவர். இவரை இப்பொழுது நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம் தர்மலிங்கம் அவர்களே. வணக்கம். நீங்கள் இந்த நாட்டிற்கு வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன? கிட்டத்தட்ட 25 வருஷமா. எவ்வளவு காலமாக நீங்கள் டிஎம்எஸ்இன் குரலில் பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள்? நான் இப்போ 40 வருஷமாக பாடிக்கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து மேடைகளில் பாடிக்கொண்டிருக்கிறேன். புலம்பெயர்ந்து வந்த பின்னரும் உங்கள் பாடலை வைத்து கச்சேரிகளை வைக்கக்கூடியதாக இருக்கிறதா மேடைகளில்? ஆமாம், பல மேடைகளில் நான் இங்கே பாடியிருக்கிறேன். தாயகத்தில் இருக்கும் உறவுகளுக்கு, நீங்கள் தாயகத்தில் எந்த ஊரை சேர்ந்தவர்? நான் கைதடி. கைதடியை சேர்ந்தவர். எங்கே உங்களுடைய இனிய குரலில் ஒரு பாடலை நமது நேயர்களுக்கு பாடி காட்டுங்கள். டிஎம்எஸ் குரலில். ஓ தர்மத்தின் தலைவனே, உன் தனிமையை பாரடா. ஓ தர்மத்தின் தலைவனே, உன் தனிமையை பாரடா. உரிமை என்னும் விளக்கை நீ ஒழித்து வைத்ததேனடா. உண்மையும் உறங்கினால் உலகமே ஏதடா. தலைவனே கூறடா. டிஎம்எஸ் பாடல்களிலே சிவாஜி கணேசனுக்காக அவர் பாடிய பாடல்கள் உண்டு, எம்ஜிஆருக்காக அவர்கள் அவர் பாடிய பாடல்கள் உண்டு. இப்படி பல தலைமுறைகளுக்கு அவர் பாடியிருக்கின்றார். எங்கே மக்கள் திலகத்துக்காக அவர் பாடிய ஒரு பாடலை பாடி காட்டுங்கள். மக்கள் திலகத்துக்கு எம்ஜிஆர் ராமச்சந்திரன். எம்ஜிஆர் ராமச்சந்திரன் பாடிய பல பாடல்கள் இருக்கிறது. நிலவு ஒரு பெண்ணாகி என்ற ஒரு பாடல், உலகம் சுற்றும் பாலிவல்லர். உலகம் சுற்றும் பாலிவல்லர், நிலவு ஒரு பெண்ணாக ஒரு பாடல். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடலும் கூட. அதற்கு பாடுங்கள் நமது நேயர்களுக்கு. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகு, நீர் அலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலும். நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகு, நீர் அலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ, மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ. மானினமும் மீனினமும் மயங்குகின்ற விழியோ. சபாஸ், அருமையாக பாடுகின்றீர்கள். இதுபோல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்காக டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்கள் உண்டு. அதில் ஒரு பாடலை பாடுங்கள் பார்க்கலாம். சில வரிகள். யாருக்காக இது, யாருக்காக இந்த மாளிகை, வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. யாருக்காக இது, யாருக்காக? ஆமாம், உங்களுடைய குரல் யாருக்காக என்று பார்த்தால் மக்களுக்காக நீங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள். எப்படி மக்கள் மத்தியிலே டிஎம்எஸ்னுடைய பாடல்களுக்கு இப்பொழுது வரவேற்பு இருக்கின்றதா? இப்போது அதிகமாக டிஎம்எஸ் பாடல்களை பல பேர் பாடுகிறார்கள். ஆனால் அந்த பாடலில் வந்து அந்த பாடலை ரசித்து பாடுற ஆட்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆமாம், டிஎம் சவுந்தரராஜன் கூடுகின்ற பொழுது அவர் ஒரு பாடலை உள்ளத்தால் படித்து விட்டுத்தான் வாயால் பாடுவார். அவர் பாடிய காரணத்தினால்தான்
பலர் முதலமைச்சராக கூட வந்திருக்கின்றார்கள். டிஎம்எஸ்ஸின் பாடலினால் முதலமைச்சராக வந்தார் எம்ஜி ராமச்சந்திரன். டிஎம்எஸ்ஸின் பாடலினால் மிகப்பெரிய நடிகர் திலகமாக வந்தார் சிவாஜி கணேசன். இவர்களுடைய உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் கரெக்டாக பாடிய காரணத்தினால்தான் நடிப்பது இலகுவாக இருந்தது. இன்றைய பாடகர்களுக்கும் டிஎம்எஸ்ஸுக்கும் நீங்கள் என்ன வேறுபாடு காண்கின்றீர்கள்? டிஎம்எஸ் பாடிய பாடல், அதாவது சிவாஜி கணேசன், எம்ஜி ராமச்சந்திரன், ஜெய்சங்கர் இவர்கள் விஜயகாந்த் வரை பாடியிருக்கிற பாடியிருக்கிறார்கள். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்று சொன்னால், அதாவது சிவாஜி கணேசனுடைய பாத்திரத்தை இவர் பாடுவதால் இவர் நடிக்கிற மாதிரி இந்த அந்த ஃபீலிங் இருக்கிறது அவருடைய பாடல்கள். தமிழையும் அழகாக பாடுகிறார். உண்மைதான், தமிழ் வளர்ச்சிக்கு டிஎம்எஸ் அவசியம். அவசியம். சரி, இப்பொழுது நீங்கள் தாயகத்தில் இருக்கும் உறவுகளுக்கு புலம்பெயர்ந்து வந்து டிஎம்எஸ் பாடலை பாடி இப்படி ஒரு வாழ்க்கையை வாழும் நீங்கள் தாயகத்தில் இருக்கும் இளைஞர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? தாயகத்தில் தற்போது பழைய பாடல்கள் பாடுபவர்கள் குறைவாக இருக்கிறது. ஆனால் இப்போ இந்தியன் டிவி அல்லது டெலிவிஷனில் நாங்கள் பார்க்கும்போது சிறு பிள்ளைகள் கூட அந்த நாளை பழைய பாடல்களை பாடிக்கொண்டு வராங்க. ஆமாம், டிஎம்எஸ் வந்து மறக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய பாடல்களை வந்து எல்லோரும் பாட முடியாது. ஆமாம், தமிழ் ஞானம் ஞானம் இருக்க வேண்டும். ஆமாம், நல்லது. உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன? இன்று வரையும் பாடிக்கொண்டிருக்கணும் போல இருக்கு. அதாவது உயிருள்ளவரை பாடிக்கொண்டிருக்கணும். ஒரு பாடல், அந்த உணர்வை விளக்கும் ஒரு பாடல். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும். இசை என்னிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். அந்த கலை இறைவனுடைய அருள் உங்களுக்கு தொடர்ந்து நிலவ வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். வணக்கம் தர்மலிங்கம் அவர்களே. வணக்கம், நன்றி.